ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மென் சிங்கிள் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். இதில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி அந்த ஸ்மெல் போகிறதுக்கு முதல்ல அதை நெய்யில் எடுத்து தனியாக வறுத்து எடுத்து வச்சிடுறோம். அப்புறம் இந்த நட்ஸு, இதில் வந்து பிஸ்தா, அப்புறம் கேஷ்யூ, அப்புறம் பீனட்ஸ், அப்புறம் இதில் வந்து பீனட்ஸு, கேஷ்யூ, பிஸ்தா, பாதாம், பூசணி விதை எல்லாம் இருக்குது. இதையும் நெய்யில் நம்ம வறுத்து முதல்ல எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் 2 ஸ்பூன் அளவுக்கு, இது குக்கர் வச்சுருக்க அடுப்பில், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் முதல்ல ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். நட்ஸ் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, இப்போ இந்த முள்ளங்கி வந்து நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே இந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த குக்கரில் ஊற்றி வச்ச எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 கிராம் கொஞ்சம் பட்டை, இது பிரிஞ்சி இலை ஒரு 4. ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். இப்போ இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் முள்ளங்கி, அப்புறம் இந்த நட்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கீரி வச்சுருக்கேன். அது அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், அப்புறம் பீன்ஸ், நெய் ஊற்றிக்கலாம். இந்த காய்க்கு அப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், பாசுமதி அரிசி, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த உப்பு, 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், கொத்தமல்லி 1 கை, புதினா 1 கை, இப்போது 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து 3 வாட்டி கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி, அது எல்லாமே தேங்காய் தண்ணி. தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு முதல் வாட்டி அரைச்சி எடுத்து 2 டம்ளர் தண்ணியை மட்டும் வடித்து ஊற்றியிருக்கேன். மறுபடியும் 2வது அரைச்சி இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் தண்ணியை இந்த பாசுமதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் ஊற்ற போகிறேன்.
உப்பு பத்தலை, அதனால் இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இது கொதி வந்தோடனே மூடியை போட்டு, குக்கர் மூடியை போட்டு 10 நிமிஷம் வெயிட் போடாமல் சிம்மில் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான வெஜிடபிள் புலாவ். முள்ளங்கி, பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ இதெல்லாம் போட்ட வெஜிடபிள் புலாவ் ரெடி. இது மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்ச வெஜிடபிள்ஸ், உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. அடுத்தடுத்த சமையல் வீடியோஸ் உங்களே வந்து சேரும். வணக்கம்.